நெல்லையில் பெய்து வரும் கனமழையால் தலையணை சுற்றுலா தளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு சுற்றுவட்டார பகுதியிலும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்து பச்சையாறு உப்பாறு கால்வாய்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த 31ஆம் தேதி களக்காடு தலையணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அணையில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வெள்ளம் தணியாததால் 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஆனால் தலையணையை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் வெள்ளம் தணிந்தும் மீண்டும் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.